என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொண்டாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சென்னையின் கருத்து சொல்கிறார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீதிமொழிகள் மூன்று ஒன்பது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு டாக்கிங் அபௌட் ஃபைனான்சியல் ப்ராஸ்பெரிட்டி எ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஃபார் கிறிஸ்டியன் லிவிங் கிறிஸ்தவ வாழ்வுக்கு முக்கியமான அவசியமான பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செறிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் and we are talking about how god prospers a person financially எப்படி ஒருவரை தேவனானவர் பண விஷயத்திலே ஆசீர்வதிக்கிறார் செழிப்பாக்குகிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் because often times uh, christian people are ignorant of god's ways and how he does things ஏனென்றால் अनेक முறையில் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வழியை குறித்து எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்தும் அறியாதவர்களாகவே இருந்து விடுகிறார்கள் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் தேவன் தங்களை எப்படிதான் செழிப்பாக்குவார் என்பதை அறியாமலேயே காலத்தை கடத்தி விடுகிறார்கள் you know some people believe that if the pastor just lays the hands upon the head and blesses them then they will prosper financially சில பேர் விசுவாசிக்கறாங்க பாருங்க கிறிஸ்தவத்துக்குள்ள

பொருளாதாரத்திலே பணம் என்று வரும்

at how god does things for you and me நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து காண்பிக்கிறேன் எப்படி தேவன் நம்மை பண்ணி செழிப்பாக்குகிறார் என்பதை so the பைபிள் teaches us that god has ordained several ways to prosper us financially பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் நாம் செழித்திருக்கே அநேக வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் நியமனங்களையும் தேவனானவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் one is proverb 10:22 the blessing of the lord it truly makes one rich ஒரு வழி என்ன விதிமுறை வேலை செய்கிறது நீதிமொழிகள் 10:22 இன் படி கர்த்தரின் ஆசீர்வாதமே மெய்யாகவே ஒருவரை ஐஸ்வரியனாக்கும் that word blessing ஆசீர்வாதம் we looked at it in great detail அந்த ஆசீர்வாதம்னா என்ன என்பதை தெளிவாக பார்த்தோம் பாருங்க the blessing of god upon a person that will cause him to prosper in life ஆகவே ஒருவரை ஐஸ்வரியனாக்கி செழிப்பாக்குகிறது கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றும் பார்த்தோம் and you and me are the most blessed people on planet earth இன்னும் சொல்லப்போனா நீங்களும் நானும் தானே பூமியிலே ரொம்ப ஆஃப் யூ ஆர் மோஸ்ட் மை அதிர்ஷ்டர்சன்டைய பிள்ளையாக நீங்கள் ரொம்ப பாக்கியசாலிகள் ஓகே செகண்ட் யூ பாக்கியாவது வழி எப்படியாக நம்ம செலிப்பாக்குகிறார் அவர் செய்த உடன்படிக்கையின் மூலமாகவும் God made a covenant with man மனிதனோடு தேவனானவர் உடன்படிக்கை பண்ணினார் பாருங்கள் many blessings promised through the covenant அந்த உடன்படிக்கையின் பொழுது தேவனானவர் अनेक ஆசீர்வாதங்களை வாக்காக கொடுத்தார் and one of it is financial and uh, you know material blessing அதே ஆசீர்வாதம் பணத்திலும் பொருளாதாரத்திலும் இருப்பது now we are looking at the laws of prosperity இன்னொரு இப்பொழுது பார்த்து கொண்டு வருவது என்ன நியமன விதிமுறைகள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் I showed you all laws spiritual and natural are established by God and they teach us something இயற்கை விதிமுறையா இருக்கட்டும் ஆவிக்குரிய விதிமுறைகளாக இருக்கட்டும் எல்லாம் நமக்கு என்று படைக்கப்பட்டு நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறதா இருக்கிறது So the law of seed time and harvest time teaches us about abundance பாருங்கள் விதைப்பு அறுப்பு நமக்கு என்ன போதிக்கிறது அந்த விதிமுறை

முதலாவதாகவும் சிறந்ததாயும் இருக்கிறது பத்தில் ஒரு பங்கு தசம பாகத்தை கொண்டு வரங்கள் என்று சொல்லுகிறார் not the second third or the ஏதோ இரண்டாவது தரமோ மூணாவது வாட்டியோ அவர் கடைசில கொண்டு வந்து கொடுப்பது அம்மா இல்ல only when you bring the first and the best that the windows of heaven will open on to you எப்பொழுது முதலாவதும் சிறந்ததாம் கொடுக்கிறோமோ அப்பொழுதுதானே பண்டக அவருடைய மனத்தின் பலகனிகள் நமக்கு மேலாக திறக்கப்படுகின்றன அப்பொழுதுதானே நம்முடைய

முதலாவதாகவும் சிறந்ததாக தசம பாகத்தை கொண்டு வாருங்கள் என்று என்றால் நாம் எப்படி பணத்தை கையாளுகிறோம் என்பதை எதானே வினி என்னத்தை காண்பிக்குதுன்னா நம்ம அப்படி கொண்டு வந்தோம்னா நாம் எப்படி நம்மளுடைய வருமானத்தை நாம் கையாளுகிறோம் என்பதை காண்பிக்கிறதா and it also reveals volumes about our priorities our affections and loyalties அது மட்டும் இல்லாம அப்படி செய்வதின் மூலமாக நாம் நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை காண்பிக்கிறோம் எது நம் வாழ்விலே அவசியமா இருக்கிறது முன்னாக வைத்து நாம் வாழ்கிறோம் என்பதையும் அது நிர்ணயிக்கிறது see it reveals how you handle money எப்படி கையாளறீங்க பணத்தை என்ன காமிக்குது எப்படி கொண்டு வந்தா it reveals volumes about your priorities your affections and your loyalties உங்களுடைய மரியாதை யாருக்கு செலுத்துறீங்க உங்களுடைய அவசியம் எதை மேன்மையாக கருதுகிறீர்கள்

God I'm going to show you that God put money as a test to Parve. see and check where your heart is. தேவனானவர் இந்த விஷயத்திலே பணத்தை கொடுத்து உங்களை சோதித்து பார்க்கிறார்

ஆ இது சரியா அந்த ஆளுக்கு தான் சொல்லி நினைக்கிறோம் நாம எப்போ நோ நோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரிப்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீக்ஸ் டு us இல்லை நண்பர்களே அப்படி என்ன கூடாது இந்த வசனம் எனக்கு முதலாவது என்று பார்க்க வேண்டும் when i preach to you i'm not just preaching to you i am speaking to myself நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும்பொழுதே பொழுதே உங்களுக்கு என்று நான் பேசுவதில்லை

அது உண்மை தானே பட் ஹியர் ஜீசஸ் யூசஸ் தி வார்த்தஸ் இன் இன் தி ஆப்ட் வே இன் தி ரைட் வே இங்க பாருங்க இயேசுவானவர் சரியான வார்த்தையை போட்டு விளக்குகிறார் ஹி சேஸ் வேர் எவர் யுவர் ட்ரெஷர் இஸ் தேர் யுவர் ஹார்ட் will also be என்ன சொல்லுகிறார் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் so இட் இஸ் பேசிக்கலி saying that your heart will follow your treasure என்ன சொல்ல வருகிறார் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் இருந்தையும் பின் சென்று போகும் உங்கள் எதை பின்பற்றி போதா So wherever your money is going Your heart will follow that It goes with that. And money is a very important uh, Criteria for our living here. See in those days it, it was an agricultural society So when people bought, uh, brought Their first fruits They brought you know From, uh, from the farm and they brought from the cattle and all these things. <laughs> yeah, they will bring rice and wheat and maize and corn and the chickens and goat and everything, they will come as an offering. <laughs>

ஆகவே காரியங்களை வாங்க விற்க இந்த கால கட்டத்தில் நாம பணத்தை உபயோகிக்கிறோம் and money is also our life அது மட்டும் இல்லாம பணம் வந்து நம்ம வாழ்க்கையாகவும் இருக்கிறது you know nobody gives you money for nothing யாருமே வந்து இலவசமா கொண்டு வந்து பணத்தை கொடுக்கிறது நம்ம கையில you know anybody like that <laughs> பணத்தை கொண்டு வந்து குடுக்குறவங்க சொல்லுங்க எனக்கு நோ யூ டோன்ட் கோ டு வர்க் அண்ட் தே டோன்ட் பே யூ ஃபார் நதிங் நீங்க போய் பணம் கொடுக்காத கம்பெனில போய் யாரும் வேலையும் செய்யறது இல்ல நாம யூ ஹேவ் டு வர்க் ஹார்ட் சம் ஆஃப் देम ஹேவ் டு ஸ்வெட் ஃபார் தி மணி நான் சொல்லப் போனா பணத்துக்காக अनेக கடினமா வேலை செய்யணும் இன்னும் போனா

Because they know that if they pay you, you won't turn up the next day. So you work first for 30 days or 31 days, and you work from morning to evening, and then only they pay you. So, so that is why God put money as a test for every believer.

தேவனை வார்த்தையை நாம படிக்க படிக்க நாம் யார் என்பதை காண வருகிறோம் நமக்குள்ளாக so today as we look into god's word we need to apply this test in our own lives and see where our heart is ஆகவே இந்த வேதத்தை நாம படிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது

விசுவாசிக்கிறது சரிதானா இல்லையா என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம வாழ்க்கையில போட்டு பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம் நாமளே சோ காட் ஹஸ் புட் மணி as a test for every believer so that he can check his heart and see where his heart is ஆகவே விசுவாசிகளுக்கு தேவனானவர் பணத்தை கொடுத்து என்ன சொல்லுகிறார் இந்த பணத்தை வைத்து நீங்களே பாருங்கள் உங்கள் எங்க இருதயம் இருக்கிறது என்பதை என்று சொல்லுகிறார் சோ மத்தேயு 6:21 is basically basically saying

எங்களை பற்றி நான் சொல்லவில்லை பட் நம்பர் 10 இஃப் யூ லகட் தி பைபிள் இட் ரெப்ரசன்ட்ஸ் டெஸ்டிங் ஆல் த்ரூ THE பைபிள் ரிக் எங்க எல்லாம் முழுவுதிலுமே படிச்சு பார்த்தோம்னா 10 ன்னு எங்கெல்லாம் வருதோ அங்க சோதிக்கிற மாதிரி இடத்துல இருந்தா நிலையில தான் அந்த மாதிரி கூர் கணா பண்றுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் யூ வில் ஃபைண்ட் அவுட் த தேர் ஆர் 10 பிளேக்ஸ் இன் எகிப்ட் இன்ன சொல்லப் போனா உதாரணத்துக்கு பாருங்க 10 வாதிகள் வந்ததெல்லாம் எகிப்து தேசத்திலே bible says that ten times pharaoh's heart was tested <laughs> god gave the nation of israel ten commandments so we can say ten ways the nation of israel were tested in their obedience to god

And tithe also is the tenth part or the ten percent. <laughs> so that is why God put money as a test to check out and find out where our heart truly is. So when you take this test and apply it to yourself, you can...

எடுத்து இந்த சோதனை எடுத்து எனக்கு போட்டு நான் கண்டுபிடிப்பேன் ஏ இருது எங்க இருக்குது தேவனை பத்தி போதா காசை பத்தி போதா என்று சோ மத்தேயு 6:21 this is what it says wherever your treasure is your heart will follow மத்தேயு 6:21 இதுதான் சொல்லுகிறது உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அதை பின் தொடர்ந்து தான் உங்கள் இருதயமும்

எல்லாம் முழுமையாக தேவனை பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் not part of it the whole tithe all of your increase தசம பாகங்களை எல்லாம் விளைவின் முதல் பகுதி முதல் விளைச்சலை எல்லாம் என்று சொல்கிறார் now it is a command it's not an option இது வந்து கட்டளை பாருங்க இது வந்து கொண்டு வந்தா வாருங்கன்னு சொல்லலை just how the last command that jesus gave to his apostles go into all the world and preach the gospel he said எப்படி இயேசுவானவர் கட்டளையிட்டார் இல்லையா சீஷர்களுக்கு கடைசியாக உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அந்த மாதிரி இட் வாஸ் a command not an option for them அது வந்து கட்டளை அது வந்து செய்ங்க செஞ்சா பாருங்க முடிஞ்சா செய்ங்க என்று சொல்ல வரவில்லை அங்க ஜீசஸ் டிட்ன்ட் சே வெல் இஃப் யூ வாண்ட் டு ப்ரீச் இட் ஓகே இப் யூ டோன்ட் வாண்ட் டசன்ட் மேட்டர் நோ நோ ஹி செட் கோ டு ஆல் தி வேர்ல்ட் அண்ட் ப்ரீச் இட் இட் வாஸ் a command இயேசுவானவர் நீங்க பிரசங்கம் பண்ணா சுவிசேஷத்தை பரவாயில்லை நல்லா இருக்கும்னு சொல்ல வரல என்ன சொல்லிக் So you're also the same way is not saying, well, if you want, give, if you don't want, don't give. If you believe, give, if you don't believe, don't give. <laughs>

ஓ கமண்ட்ம இங்கே வேதத்திலிருந்து பார்ப்போம் என்றால் எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை See, this is a test to find out whether we really love God or love money more. So, God commands to bring all the tithe into the storehouse. And then, scripture teaches us that if we really love God, we will keep His word, we will do whatever is word says.

So, how do we know a person truly loves Jesus? <laughs> Not because he simply says, Praise the Lord, Hallelujah, Jesus, Jesus. <laughs> No, no. He says, if a person truly loves me, he will keep my commandments, he will do what my word says. So, if you really love Jesus with all of your heart, mind, and soul, you will keep his word, you will do whatever his word says. இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தியோடும் நேசிப்பீர்கள் என்றால் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கைகொள்வீர்கள் see i want to show you that god is interested not just in lip service and mouth service he is interested in heart service பாருங்கள் தேவன் ஆனவர் இயேசு

அவர் இதயத்தில் இருந்து காண்பியுங்கள் என்று சொல்கிறார் அவருடைய உங்களோட நேசத்தை God always sees the heart of man my friend மனிதனுடைய இதயத்தை தான் எப்பொழுதும் தேவனானவர் காண்கிறவராய் இருக்கிறார் That is why in Deuteronomy chapter 6 verse 5 he says thou shall love the Lord thy God with all of thy heart all of thy might and all of thy soul ஆகவே தான் உபாகமம் 6 5ல பார்க்கிறோம் என்ன சொல்லப்படுகிறது உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் பலத்தோடும்

One John chapter two. And I'll read verse uh, three to five. If you read the episodes of John, you know it gives a lot of uh, practical tests where you can take and apply to yourself and find out.

So he says, By this we know that we know God if we keep His commandments. <laughs> and then listen to the next person. He who says, I know Him and does not keep His commandments is a liar, and the truth is not in Him.

பாருங்க என்னோட சேர்ந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்த கிளாஸ்ல படிச்ச பையன் ஆஃப்டர் அபவுட் டென் இயர்ஸ் இ கேம் டு சீ மீ

and even this boy, right up till uh, plus two, he always got first class only. <laughs> but what happened, i don't know after that he became a wreck. he became a drug addict. and, you know, his hands was all shaking and trembling. <laughs> and literally he was begging me for money. he says, give me 50 rupees. <laughs> You know, i couldn't believe it. because he had blessed us with so much initially because his parents were rich. <laughs> but he's coming now and just begging for 50 rupees. and initially i wanted to give it to him. but then i knew if i give it to him, he will take it and go and take drugs with it.

He said, No, 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 I don't want all those things. I only want money. He was begging me, literally catching my feet. And, you know, I felt sorry for him and then I began to share the gospel with him. I, you know, I wanted to win him for Christ. I was telling him about how Jesus can liberate him and set him free from this. சுவிசேஷத்தை சொல்லலாம் சுவிசேஷம் அவர்களை விடுதலை பண்ணட்டுமே என்று நான் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சேன் and you know what he told me அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா he says yes yes you are perfectly right என்ன சொன்னா ஆ சரிதான் கரெக்ட்டா சொன்னா பாணி even before coming this morning god told me you go to him and he will give you money என்ன சொன்னாரு காலையில நான் கிளம்பி வரும்போது கூட கரெக்ட்டா தேவன் சொன்னாரு நீ இப்படி வருவியா நான் உன்னை சந்திப்பனா நீ 50 வாங்கி கொடுறேன்னு சொன்னாருன்னு சொன்னா a downright lie எவ்வளவு பொய் பாருங்க see this is what the bible is talking about <inaudible> how do you know a person really knows God or loves God with all of his heart <inaudible> see that that is what the bible is saying the bible says if you know God or if you love God with all of your heart then you will keep his word you will not walk contrary to his word <inaudible> நம்முடைய அவரோட கற்பனை கை கொள்வோம் நம்முடைய வாழ்வு அது கேட்டதாய் நடக்கும் that is what he says in verse 4 He who says I know him and does not keep his commandments is a liar and the truth is not in him. நால பாருங்க அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான் அவனுக்கு சத்தியம் இல்லை. So this is how you

Isaiah 29. Isaiah 29 and I'll read verse 13. Isaiah 29 verse 13. Therefore the Lord said, Inasmuch as these people draw near with their mouths and honor me with their lips and have removed their hearts far from me,

we always judge things by the outward <laughs> yeah, but God looks on the inside of us he looks on the inward he looks at the very heart of us and see what we are, who we are. so here he's talking about a people you know whose lips and mouth praise and worship God but he says, the hearts are far away from me என்ன சொல்கிறார் வாயினாலும் முதலினாலும் என்னை கணம் பண்ணுகிறார்கள்

இன்னும் முழு இருதியத்தோடும் உண்மையில் நம் பணத்தை நேசிக்கிறமா என்று அறிய so how can i find out whether i love god more or i love money more இல்ல எப்படி நான் வந்து தேவனை அதிகமா நேசிக்கிறனா இல்லனா நான் பணத்தை அதிகமா நேசிக்கிறனா என்று எப்படி நான் கண்டுபிடிக்கிறது very simple all i have to do is just apply matthew 6:21 to myself and see where my money is matthew 6:21 ல இருக்குறது அப்படியே போட்டு நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டியதுதான் நம்ம இருது எங்க இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வெரி சிம்பிள் ரொம்ப சொல்லுமா தி டெஸ்ட் இஸ் நாட் டிஃபிகல்ட் அந்த பரிட்சை பார்த்து பார்க்கிறது வந்து ரொம்ப கடினமானது இட்ஸ் நாட் லைக் ரைடிங் a पब्लिक எக்ஸாம் ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் மாதிரி எல்லாம் கிடையாது இந்த பரிட்சை you know you have to study a lot

so that is what matthew 6.21 says for where your treasure is there your heart will also be so wherever your treasure is there your heart follows it <laughs> so all you have to do is just see where most of your money is going

அங்க நம்ம இறுதியும் பொதுன்னு அறிவிக்கலாம் that is why god put this as a test to show to see whether you love god more or money more ஆகவே தான் தேவன் இத வெச்சி நீங்க கண்டுபுடிச்சுங்க உங்க இதயம் எங்க இருக்குதுன்னாரு now when you take the first and the best 10% and you give it to god it shows that you truly love god and honor god that is why you are giving him first putting him first in everything ஆகவே தான் நீங்க வேதத்துல சொல்றது முதன்மையாகவும் சிறந்ததையும் முதலாவது கொண்டு வந்து தேவனுக்கு கொடுங்கள் அப்பொழுது அறிய வரலாம் உங்கள் இருதியம் அங்க இருக்கா இல்லையான்னு சொல்றாரு நெக்ஸ்ட் வீக் ஐ டாக் அபௌட் தட் ஐ ஷோ யூ ஹவ் இஸ் நாட் ஈஸி டு கிவ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் 10%

கஷ்டம் பிரச்சனைகள் செலவுகள் கொ நிறையா இருக்கும்போது பற்றாக்குறை இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து முதல்லையும் சிறந்ததுமாக தசம பாகத்தை கொண்டு வந்து செலுத்துவது ரொம்ப கடினம் when you have abundance and when you have more it is easier to give சாஸ் நிறைவு சம்பூர்ணம் இருக்கும்போது எடுத்து வந்து கொடுக்கிறது சுலபமா இருக்குது but whatever you have is not enough even to pay your bills ஆனால் இந்த மாசத்துக்கு வர வருமானோ இந்த மாசத்து செலவே சந்திக்கத்துக்கு இல்லாத பொழுது i know i understand i'm not living in heaven i'm living here on earth இது பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் பூமியில தான் வசிக்கிறேன் i know it's hard and difficult அது எவ்வளவு கடினம்னு எனக்கும் தெரியும் but that is

இருக்குது என்று அறிந்து your money will be மணி the things திங்ஸ் God காட் முழு முழுத்தோடு நேசிப்பீர்கள் என்றால்

நம் இதயத்தை நமக்கு அவருக்கு காண்பிக்கிறோம் and when you put your faith and trust in god and honor god தேவனை விசுவாசிக்கிறோம் என்பதை காண்பிக்கிறோம் அப்படியாக தேவனை விசுவாசிப்போம் நாம் what the bible says என்ன வேதம் சொல்கிறது god will leave you He will not pay attention to you. உங்களுக்கு கவனம் செலுத்தாம உங்களை அப்படியே உற்றுவார்னு சொல்லுகிறதா? No, he will also honor you. அவர் என்ன சொல்றாரு? உங்களை நானும் கனப்படுத்துவேன். Amen. He will also honor you my friend. அவரும் நம்மை கனப்படுத்துவாரே. So this is the test that God has put to show where our heart is. ஆகவே இதுதான் பரீட்சையா வைத்து பாருங்கள் உங்களுக்கு That is why it says that you cannot serve both. You cannot serve money, you cannot serve God at the same time. You serve God and use money. That's all. You don't become a servant to money. That means you don't allow money to dominate, rule, and control your life.

இல்லனா பணப்பக்கத்துல இருக்கிறதா என்பதை whether truly you have faith and you trust god or your faith is in money and trust in riches விசுவாசம் தேவனுடைய நம்பிக்கையில இருக்கிறதா இல்லனா உங்கள் விசுவாசம் பணத்தை நம்பின இருக்கிறதா வாழ்க்கை என்பதை not only that அது the second thing that uh, malachi chapter 3 verse 10 says மல்கியா இன்னொரு காரியமும் அங்க see not only this is the test that god has

Uh, test uh, sorry, uh, King James has prove or try. Eh? Bring the whole tithe into the storehouse, that there may be food in my house. Test me in this, says the Lord Almighty, and see if I will not throw open the floodgates of heaven and pour out so much blessing that you will have no room enough. தமிழில் பாருங்கள் அதே மாதிரிதான் நல்லா வருது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசுங்கள் எல்லாம் பண்டைய சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனியை திறந்து இனம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை பரிச்சித்து டெஸ்ட் பண்ணி சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார் so he not only puts money as a test to show us where our heart is பணத்தை வைத்து நம்முடைய இதயம் எங்க இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்றது மட்டுமல்லாம but god is also inviting every believer எல்லா விசுவாசிகளையும் அவர் அழைக்கிறார்

செஞ்சி பாருங்க நான் சோதிச்சு பாருங்க என்ன என்றார் so only in this area god invites every believer ஆகவே இந்த பகுதியில் மட்டுமே தேவனானவர் எல்லா விசுவாசிகளையும்

நீங்க கொண்டு வாங்க தசம பாகங்களா தேவன் கொடுக்கலனா நான் கொடுக்கிறேன் No ஐ டோன்ட் ப்ளே god. தேவன்ல இருந்து இந்த விளையாட்டுல நான் விளையாடுறது இல்ல. I am not god. நானா தேவனா நான் கொடுக்கிறதுக்கு.

மெய்யானவரா என்று நீங்கள் பார்க்க யூ 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 ஆர் வெல்கம் டவுட் கம் மீ மீ ப்ரூவ் டெஸ்ட் இன் திஸ் சீ என்ன உங்களுக்கு சந்தேகம் என்றால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த விதத்திலே

gives us a test where we are invited to test him and see in this. so if you have any doubt concerning Malachi 310 and proverbs chapter 9 <laughs> if you are a person who do not believe in tithes and offerings, <laughs> if you do not believe that you need to give the 10% of all your income or all your increase, <laughs> விளைச்சலிலும் எல்லா பலன்களிலும் வருமானத்திலும் பத்தில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்று ஃபியர் ஆ पर्सन ஹூ திங்கிங் இஃப் ஐ கிவ் வாட் will happen will i get back or will <laughs> i want நான் கொடுக்கிறேன் இதெல்லாம் கொடுத்தா எனக்கு வருமா வராதா will god is speaking to you today அப்படி இருப்பீங்கனா தேவன் உங்களிடத்தில்தான் பேசுகிறார் செட் டோன்ட் பீ இன் டு மைண்ட்ஸ் ரெண்டு மனதோட இருக்காதீங்க ஆ ஹவ் லாங் will you falter between two opinions ரெண்டு <laughs>

The same way God is saying, How long will you falter between two opinions? Will he give me or will he not give me back? <laughs> will he open out the windows of flood, the floodgates of heaven and pour out a blessing, or he will not open out? Will my bonds be full?

god is saying bring all the tithe and the offering into the storehouse of god he is saying it bring it into the storehouse and, and then he says test me in this and see if i will not open the floodgates of heaven and pour out a blessing upon you you will have no room to contain or receive it நான் பண்டக சாலை இது வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வாதத்தை வரிசிப்பேனோ இல்லையோ என்று I tell you my friend God is not a man that he should lie மனிதன் அல்ல அவர் பொய் சொல்ல Amen Amen is not a man that he should lie அவர் பொய் சொல்ல மனிதன் அல்லவே If you really love God you will not only you know love him but you'll also love and trust whatever he says நீங்கள் மெய்யாகவே அவரில் அன்பு கூறுவீர்கள் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தையையும் பரிசித்து பார்க்க வேண்டும் Money is that. It's a test to show where your heart is. So you take it and apply it to yourself, and you see where your heart is whether you really love God or love money. Nothing wrong in money. Money is good. But the Bible teaches us that we should not put our faith and trust in money. வேதம் என்ன போதிக்கிறது நம்மளுடைய விசுவாசத்தை நம்பிக்கை எடுத்து பணத்துல போடக்கூடாது பால் கிவ்ஸ் டீச்சிங் கன்சर्निंग தி ரிச் பண ஐஸ்வரியவான்களுக்கு என்று பவுலானவர் போதிக்கிறார் தோஸ் ஆர் BLESSED WITH THE ABUNDANCE OF FINANCES பண விஷயத்திலே සම්పూర్ணத்தnal ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு போதனை கொடுக்கிறார் இட் டீச்சஸ் देम ஹவ் டு புட் தி ஃபேத் அண்ட் ட்ரஸ்ட் இன் God அண்ட் not in the uncertain riches he says அவருக்கு என்ன போதிக்கிறார் பவுலானவர் உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எடுத்து

உங்களோட பணம் இல்லனா போயிடுச்சுன்னா என்ன ஆவீங்க பைத்தியம் முடிச்சு போயிடுவீங்க ஐ நோ many people who have put their faith and trust in money அன்னைக்கு தெரியும் தங்களோட நம்பிக்கை விசுவாசம் எல்லாத்தையும் எடுத்து பணத்து மேல போட்டு who love money more than god தேவனை காட்டலாம் பணம் பணத்தை நேசிச்சு and then when they lose the money they become insane பணம் போனது தான்

No matter how many times you fall down, you will always rise up. <laughs> Amen? Amen. God will lift you up. Because your heart is steadfast upon him, your heart is established upon him. Psalm one hundred and twelve, a wonderful psalm. Talks how about a heart should be established. In God and in His Word. Go home and read it, my friend. <laughs> a man who's a, whose heart is established in God and God's Word. It talks about him, it talks about how he will be blessed, he will fear no evil. <laughs>

Amen. Amen. That's what the teaching is. But more than that. In the book of Second Corinthians, chapter eight. Paul talks about giving there in the first few verses. I'm just going to quote it. Sometime later we'll talk about that. Eh? He talks about how they give. According to their ability and more than their ability. Poor churches gave according to their ability and even more than their ability. That means more than they, they can able. அவர்கள் திறமைக்கு தகுந்த மாதிரியும் கொடுத்தாங்க அவங்களுக்கு திறமை இல்லாத பொழுதும் அவர்கள் அதிலிருந்து எடுத்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பட் தென் ஹி சேஸ் समथिंग வண்டர்ஃபுல் அங்க ஒரு அர்மியான காரியத்தை சொல்லி இருக்கிறார் இன்னும் சேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் बिफोर யூ கேன் எவர் கிவ் யுவர் மணி ஃபர்ஸ்ட் கிவ் யுவர் ஹார்ட் அண்ட் லைஃப் டு காட் அங்க சொல்லுகிறார் பவுல் பணம் கொடுப்பதற்கு முன்பாக முதலாவது

உங்களோட இதயமும் வாழ்வும் அவரனிலே கொடுக்கப்பட்டு அவரை நம்பி உங்கள் வாழ்க்கை இருக்கும் பொழுது then only you can trust him with your money also அப்பதான் உங்க பணத்தை கொண்டும் அவரை நம்பலாம் ஹோப் hope everyone i've given your heart டு god தேவனை எல்லாரும் இதயத்தை கொடுத்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் amen Amen. Hey, more than your money first your heart give your life to god then only the money matters <laughs> hey, if your heart is not in god then i tell you your money does not matter at all to you. <laughs> well i just close with this time is up <laughs> next week we'll continue hey.

When you don't give, you show that you don't trust Him. But when you give, it shows that you have faith and trust Him.

Amen. we always have more than enough <laughs> many people are struggling to pay rent itself <laughs> but no matter how much the rent is we will pay it. <laughs> because we have something more precious to proclaim to people. <laughs> than money. So, so we not only pay rent, we also support other ministries. <laughs> other people we support. <laughs> we have. Much more, you're always. <laughs> so, I'm not trying to use all these things to get more, more out of you. No, no, I never look to people. I know people cannot meet my needs. <laughs> the only one can meet it is my God. I always look to Him. Amen? Amen. Even you do the same. I'm just teaching you how to.